Assalamualaikum, welcome to Fatima Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கீமா தோசை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அடுப்பை பத்தி கடாய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். அப்போ கட் பண்ண வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, ரெண்டு தக்காளி, அது நல்லா கிளறி விட்டுக்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். அப்புறம் மூணு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் துருவி இதில் போட்டுக்கிறேன். துருவிட்டேன், நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். மூடி வச்சு போயிடுத்து வெந்துருச்சு. தோசைக்கல் வச்சு ரெண்டு காண்டி மாவு ஊற்றி நல்லா மெலிசா சுடணும். இப்போ அந்த முட்டையை எடுத்து மாவு மேலே அப்படியே ஃபுல்லாக பரப்பி விட்டுறேன். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன், மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் ஆயில் விட்டிக்கிறேன் தோசை ஓரத்தில். வெந்துருச்சு, எல்லாம் மடித்து பிளேட்டில் வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.